வணக்கம், வெல்கம் டு வைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடர்த்தியான, நீளமான, கருப்பான முடி உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறேன். இந்த எண்ணெய்க்கு தேவையான கீரையெல்லாம் வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்க கிஷ்கின் தாங்குற ஒரு ஷாப்புக்கு கீழே ஒரு கீரைக்காரமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கிடைக்கும். கொரோனா டைம்ங்கிறதுனால இப்போ அவங்க அங்கே கடை போடலை. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கீரையெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு லிட்டர் மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயம் வந்து முத நாளே ஊற வச்சு லைட்டாக முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கருஞ்சீரகம் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்ல இந்த கருஞ்சீரகம் வந்து கருப்பாக நல்ல முடிக்கு வந்து ஒரு நல்ல அந்த பிளாக்னஸ் கொடுக்கும். அப்புறம் 2 நெல்லிக்காய், அப்புறம் வந்து ஒரு துண்டு வந்து கத்தாழை எடுத்திருக்கேங்க. அப்புறம் வேறு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கணுன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்க பார்த்தீங்களா, அந்த கீரை வந்து 1 கட்டு அப்படியே போட்டுடணும். 1 கட்டையும் போடணும். வெள்ளை கரிசலாங்கண்ணி 1 கட்டு எடுத்திருக்கேன். இது வந்து அந்த கீரைக்காரம்மாக்கிட்டேயே கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா மருதாணியெல்லாம் 1 கைப்பிடி, 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறம் கற்பூரவல்லி 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் அந்த எண்ணெய்க்கு, அவ்வளோ வாசமாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல கருப்பும் கொடுக்கும். கருவேப்பிலை உங்களுக்கு ஆஷிஷர் கருவேப்பிலை தெரியும், கருவேப்பிலை வந்து நல்லா கருப்பு கொடுக்கும். இப்போ பொன்னாங்கண்ணியும் 1 கைப்பிடி போடணுங்க. ஏன் ஒரு பொன்னாங்கண்ணி சொல்கிறேன்னா, நல்லா ஷைனிங் கொடுக்கும். திருப்பியும் நான் இன்க்ரீடியன்ஸ் இனியோ தடவை சொல்கிறேங்க. பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து 1 கட்டு அப்படியே போட்டுறணும். அப்புறம் மருதாணி 1 கைப்பிடி, அப்புறம் கற்பூரவல்லியும் 1 கைப்பிடி 1 லிட்டர் எண்ணெய்க்கு, கருவேப்பிலை 1 கைப்பிடி, பொன்னாங்கண்ணி கீரை 1 கைப்பிடி போட்டுடலாங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கத்தாழை எடுத்து அந்த சைடில் இருக்க அந்த முள்ளு முள்ளாக இருக்க பார்த்திங்களா, அந்த ஓரத்தை எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இந்த ஹெர்பல் ஆயிலெல்லாம் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா 100 கிராம்ஸ் 300 ருபீஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 4 மந்த்ஸ் வருங்க. பாருங்கள், நெல்லிக்காவை நல்லா கொட்டையை எடுத்து நச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி குட்டி குட்டியாக கத்தாழையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது எண்ணெய் காய்ச்சிலாம், இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 1 கைப்பிடி கற்பூரவல்லி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை அதை ஆட் பண்ணுறேன். இது முடிக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். கற்பூரவல்லி நல்லா கருப்பு கருகருன்னு ஆக்கும் நம்ம முடிய. பொன்னாங்கண்ணி கீரை ஆட் பண்ணுறேன். இப்போது 1 கட்டு அப்படியே கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுதாங்க எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சளும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது, ஆனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி மருதாணி எலை போடுறேன். அப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு அந்த நெல்லிக்காய் வச்சுருந்தோம்ல, 2 நெல்லிக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 3 டீஸ்பூன்ஸ் வந்து முளை கட்டின அந்த வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அரைப்படும். இப்போ மூடி, மிக்சி ஜாரில் மூடி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஹேர் ஆயில். இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணலாம். துணியில் வடிகட்டினா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் வராதுங்க. அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில், இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம வந்து நல்லா வடிகட்டலாம். இப்போ நான் வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கை வச்சு நம்ம பிசைய தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் கீழே வலியும் நம்மளுக்கு, இல்லைன்னா வராதுங்க. பாருங்கள், நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு இந்த பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வலி தான். எப்படியும் இது வந்து ஒரு டைம் எடுக்குங்க, ஒரு 15 மினிட்ஸ் எப்படியும் டைம் எடுக்கும். நீங்கள் இது கீழே உட்காந்துட்டு கூட அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணுங்க. பிசைஞ்சு விடும் போது நம்மளுக்கு கடைசியில் இந்த மாதிரி சக்கை கிடைக்கும்ல, இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாங்க, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அது. பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சா. இதை தூக்கி போடாமல் நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம்.
இந்த எக்ஸ்ட்ராக்டோட நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த கருஞ்சீரகத்தை அப்படியே போடக்கூடாது, மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு ஆகிடுச்சுங்க, இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்டோட அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த கசலங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மருதாணி, கற்பூரவல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு சார் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதோட இந்த கருஞ்சீரகத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு அடி கனமான பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராக்டை அதில் ஊற்றலாம். இப்போது நான் இந்த எண்ணெய் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா எனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதில் சில இதெல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா யூஸ் பண்ணும்போது வெறும் இந்த கசலாங்கண்ணி, கருவேப்பிலை, மருதாணி, அப்புறம் இந்த கருஞ்சீரகமெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மெயினாக இந்த கசலாங்கண்ணி இருக்கும், பொன்னாங்கண்ணி இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், அப்புறம் அந்த மருதாணி இருக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து கருஞ்சீரகம், சோத்துக்கத்தலை, அப்புறம் நெல்லிக்காய், நம்மளுக்கு தேவையானது எதனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிளற கிளற சட்னி மாதிரி பதம் வருங்க. அப்போ நம்ம அந்த 1 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிடணும். இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இதை இந்த எக்ஸ்ட்ராக்டை ஊற்றுனீங்கன்னா அப்படியே பொங்கி வழிஞ்சிருங்க. இந்த மாதிரி அடுப்பில் பேனில் வச்சு நல்லா சட்னி மாதிரி பார்த்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள், 1 லிட்டர் எண்ணெயும் அப்படியே ஊற்றிடுறேன். இப்போ என்னென்னா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், மருதாணி, இது செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, எது வேணாலும் ஆட் பண்ணலாங்க. இது உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் இருக்க பொருள் எல்லாம் கிடைக்கலன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற என்னென்ன பொருளை வச்சு கூட இந்த எண்ணெயை நம்ம ஹெர்பல் ஆயில் காய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இது வந்து இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெய் ஊற்றினோன்னா காயில் இல்லை, அதனால் அந்த கரண்டியோடு ஒட்டும். அப்போ நம்ம வந்து அதை எடுத்து விட்டுக்கலாங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் கருகிடும், அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் கருகி உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லைன்னா சிம்லேயோ வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. பாருங்கள் எப்படி, பாருங்கள் ஒரு எப்படியும் இது வந்து கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க நம்ம அந்த பதம் வர்றதுக்கு. பாருங்கள் இப்படி நல்லா இன்னும் அந்த கரண்டியில் ஒட்டுது. இது பாருங்கள், இப்படி ஒட்டாமல் விழணும், அப்போ தான் அதோடய பதம். இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த போட்டோன்னா கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த சட்டியிலையும் ஒட்டக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கரண்டியில் ஒட்டாமல் கீழே கொட்டணும், அதுதான் பதங்க. நல்லா எண்ணெய் காஞ்சி வருது பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மொறு மொறுன்னு இருக்கும், கருகவும் கூடாது. இந்த எண்ணெய் கருகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுங்க. ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க, அப்படியே சிம்மிலேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி நல்ல பதம் வந்துச்சு. இப்போ அதோட நம்ம லாஸ்ட்டு வந்து இந்த சோத்துக்கத்தலை இருக்க பார்த்திங்களா, ஆலுவேரா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா குக் ஆகணும் அதுலேயே, அந்த ஆயில்லையே, அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேயே குக் ஆகி நல்லா வேக விட்டுட்டு நல்லா இந்த எண்ணெய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆலுவேரா குக் ஆனால் போதும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆலுவேரா குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இப்போது இதோட இந்த எண்ணெய் காய்ச்சினதோட தீந்துருச்சுன்னா இதுலேயே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி ஆட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திருப்பியும் இந்த மாதிரி வாங்கி காய்ச்சி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இந்த இதுலேயே வந்து திருப்பி திருப்பி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபனல் வச்சு அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஃபில்டர்லாம் பண்ணவே இல்லை, நான் வாங்கின அந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில்லையே ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். என் பொண்ணுக்கும் இந்த ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அவள் ஹேர் வந்து எவ்வளவு கருப்பாக நீளமாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கருப்பாக நீளமாக அடர்த்தியாக ஷைனிங்காக ஹேர் ஃபால் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஹேர் ஆயில் இது, வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயிலுக்கு தேவையான அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் அங்கே நோட் பண்ணிக்கலாங்க.